ஏமா எல்லாருக்கும் பர்பாரு வாங்க சாப்பிடலாம் கம் ஆன் வா சார் என்னதான் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்களை இப்படி அவமானப்படுத்தியே இருக்க கூடாது சார் மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல இதுதான் ஒண்ணும் இல்ல ஃபேக்டரி டெவலப் பண்ண போறேன் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை அதுக்காக தான் இது உங்ககிட்ட நிக்க அரே கா 10 லட்சம் ஆமா இது சாதாரண வைரம் இல்ல என் சம்பந்தி கோடீஸ்வரர் முத்துமாணிக்கம் கொடுத்த வைரம் அரே கா சாப் இது 10 ரூபாய் கூட பெறாது என்னைய சொல்றேன் இது சாதாரண கண்ணாடி கல்லுங்கோ ஆமாங்கோ செட் இப்ப நீங்க வீட்டு போங்க நான் அப்புறமா போன் பண்றேன் நமஸ்தே वैरिकोलो उन्मे அப்பா கிட்ட நீயே பயர்த்துக்கு ஒரு கால் போடு தேங்க்ஸ் மாப்ளே 22669 ஹலோ எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தி கொடுத்த வையர்த்தே வெறும் கண்ணாடி கல்லுன்னு சேட்டு சொல்றாரு சர்க்காருக்கு கடன் கொடுக்க கூடிய ஒரு சம்பந்தின்னு டாக்டர் சொல்றாரு பாக்கெட் மணி 5 லட்சம் ரூபாய் எங்க அப்பா அனுப்ப போறாருன்னு நம்ம மாப்ளே சொல்றாரு எதுக்குங்க வீண் சந்தேகம் எல்லாம் கோயம்புத்தூருக்கு ட்ரங்கால் புக் பண்ணிருக்கோம் உங்க சம்பந்தி கிட்ட நேர்ல பேசினா உண்மை தெரிஞ்சு போகுது என்னத்தையா பேசுறது மருமக பாக்கெட் மணி 5 லட்சம் ரூபாய் அனுப்பிக்க சொல்லிருக்காருல்ல அத செக்கா அனுப்பிக்காம டிராஃப்ட்டா அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்க டிராஃப்ட் வந்து சேர்ந்திருச்சனா உங்க சம்பந்தி உண்மையிலேயே கோடீஸ்வரர் தானே ஹலோ கோயம்புத்தூர் ட்ரங்கலா கனெக்ஷன் கொடுங்க ஹலோ சம்பந்தி நான் புண்ணியகோடி பேசுறேன் சௌக்கியமா நீங்க யார் கூட பேசணும் ஏ சம்பந்தி முத்துமாணிக்கத்தோட இது அவர் பங்களா தானே நோ நோ இது டிஐஜி ஆபீஸ் என்னையா ஒரே மர்மம் ஆயிருக்கு மாப்பிள்ளை இதே நம்பருக்கு போன் பண்ணி தானே அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரே நம்ம கேட்டா டிஐஜி ஆபீஸ் சொன்னாங்களே ஹலோ பிரேமா காட்டியும் அவரும் ஏதோ அவசரமா வெளியூர் போறதா சொன்னாங்க நானும் வரேன்னு சொன்னேன் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கப்பா எங்க ஊருக்கு போறாங்கமா டிரைவரை கேட்டதுக்கு கொடைக்கானல் போறதா சொன்னான் கொடைக்கானல் ஆமா இந்த உயிலை வாங்கிக்கணும்ங்கற ஞாபகம் இப்பதான் வந்துச்சா ஞாபகம் இருந்தது அண்ணா அம்மா இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஓ சாரி தேங்க் யூ வரேங்க எக்ஸ்கியூஸ் மீ அடடே மிஸ் புனிகோட்டியா வாங்க வாங்க அந்த அம்மாவுங்க மருமகனும்
எதுக்கு வந்துட்டு போறாங்க? அந்த அம்மாவோட புருஷன் மிஸ்டர் அத்ரசபாவதி எழுதி வச்ச ஒரிஜினல் உயிலை வாங்கிட்டு போறாங்க. ஒரிஜினல் உயிரா? ஆமா, இத்தனை காலமா அது எருடி பாதுகாப்புல தான் இருந்துச்சு. ஏன் வெளியில நிக்கிறீங்க? வாங்க ப்ளீஸ். ஏய் மாப்பிள வந்தாரா? ஐயாவும் அம்மாவும் மேல் மாடியில இருக்காங்க. தம்பி, இந்த உயிலை யாருக்கும் தெரியாம எங்கயாவது மறைச்சு வைக்கணுமே. நீங்க கவலைப்படாதீங்க, உயில் உங்க கையில, என் மாமனார் குடுமி என் கையில. மகனை எனக்கு துரோகம் செய்ய நினைச்சாலும் அவனை உயிரோட குடி நோண்டி புதைச்சிருவேன். மருமகன் சொந்த கூட்டாடி என்னை அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா? அந்த உயிரை நான் கொடுக்க மாட்டேன், அதை நான் வாங்காம விட மாட்டேன். அவங்களுக்கு சொந்தமான உயிர் உனக்கு இருக்கு, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நீ தலையிடாதே. நான் இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் உன் கையில வர விட மாட்டேன். இதனால் சகல விதமான தனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால்
இவன் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் என்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவன் ஒரு கருந்தேன், கட்டுவிரியன், மலைப்பாம்பு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணி பாம்பு. இந்த துஷ்டனுடைய குட்டிகளை புட்டு புட்டு வைக்கிறேன். யாரும் நம்பாதீங்க. இப்படியே பேசி பேசி எத்தனை நாளைக்கு மத்தவங்க தலையில முளகாரப்ப? அது நம்ம கிட்ட நடக்காது. நைனா மேஸ்திரி ராமுவ நீதான கொன்ன? இல்ல இல்ல, அவன் புலி அடிச்சு செத்து போறான். புலி அடிச்சு செத்தானா, நீ அடிச்சு செத்தானா? யாரடா வாக்கிற? அவனை புலி கூண்டுக்குள்ள தள்ளி நீ அவனை கொன்னத கண்ணால பார்த்த சாட்சி கைவசம் இருக்கு. என்ன ஒலிகரா மாதிரி விழிக்கிற? பெரியோர்களே, ஐயா செய்த சாதனை பட்டியல்கள் என் கைவசம் இருக்கு. ஒவ்வொன்னா அவுத்து விடுறேன். அகோ, அது எப்படி என்றால், கீர்த்தன ஆரம்பத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடைக்கானலில் திருமலை திருமலை என்றொரு பையன் போயிட்டு திடீர்னு காக்காவலி போந்து தண்ணில வந்துட்டேன். அப்ப அங்க படகொட்டிட்டு இருந்த திருமலையோட அப்பா தான் என்ன காப்பாத்தினார். ஆனா பாவம், என்ன காப்பாத்துற முயற்சியில அவர் அந்த ஏரியில விழுந்து இறந்துட்டார். என்னாலதான் இந்த குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன, ஆண்டவன் எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை மட்டும் கொடுக்கல, அதுக்காக தான் இந்த பையனை நீங்க உங்க வாரிசா எடுத்துக்கிட்டீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன். உயிலையும் எழுதி முடிச்சிட்டேன். திருமலை, ஐயா நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஐயா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அம்மா நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. வக்கீல் சார், ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்கட்டும், காப்பி எங்கிட்ட இருக்கட்டும். நல்லதுங்க, அப்ப நான் வரேங்க. ஹலோ சார். குட் மார்னிங் மிஸ் புனிகோடி. ஏமா வக்கீல் எங்க வந்துட்டு போறாரு? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? புனிகோடி, இந்த குடும்பத்துக்கு வாரிசா திருமலையே நாங்க தேர்ந்தெடுத்தோம். அபாண்டமா பழியை என் தலைமையில சுமத்தி என்ன கொலகாரனாக்கிட்டான் இந்த கொலகாரன். என் தங்கை அனாதையா தவிக்க விட்டு என் இளம பூரா ஜெயிலேயே கழிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்.
லதா, நீ என் தங்கன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாவி உன் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கி விடுவானோன்னு பயந்துதான் என் உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு நான் பேசாம இருந்தம்மா. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்களா? ஆமா, உண்மைதான். அத்தனை உண்மைதான். என் குங்குமத்தை அழிச்சது இந்த புண்ணிய கோடிதான். இவ்வளவு நாளா இந்த குடும்பத்துக்கே இவன் தான் வாரிசுன்னு சொல்லி இந்த ஊரை ஏமாத்திட்டு இருந்தான். ஆனா இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு இந்த திருமலை தான். அதுக்கு ஆதாரம் இதோ இந்த உயிர். இந்த உயிரை எங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக தான் என்ன பைத்தியம்னு சொல்லி இத்தனை வருஷமும் கொடுமைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இவருடைய சுயரூபத்தை ஊருக்கும் சட்டத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் தர்மராஜாவா இருந்த நான் சந்திரமோகனா மாறினேன். இவ்வளவுக்கு காரணமான இந்த புண்ணிய கொடியை தக்க ஆதாரத்தோட புடிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக எனக்கு உதவி செய்தது டிஐஜி பழனிவேலு, சிஐடி சிவானந்தம். இப்ப ஏற்பட்ட கொலைகாரன் சும்மா விடக்கூடாது. மிஸ்டர் புண்ணியகோடி, உங்களை அரெஸ்ட் பண்றேன். டாக்டர், உங்க உதவிக்கு நன்றி. ஐ அம் சாரி. நா